வணக்கம். என் பேர் அருண். காசிக்குப்பம் படத்தோட ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஹீரோ எல்லாமே நான் தான். காசிக்குப்பம் படம் தீபாவளிக்கு நாங்கள் வெளியிடறதா இருக்கிறோம். நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும், உங்கள் ஆதரவு எங்களுக்கு தரணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான கதை. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் வந்து அதுமாரி அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு யதார்த்தமான விஷயத்தை ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான் அந்த கதையோட அம்சம். இந்த படத்தில் வந்து ஹீரோயினை கீர்த்தி சாவ்லா பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஹீரோயினை வந்து சௌமியா பாம்பேலேருந்து வந்து பண்ணியிருக்காங்க, மியூசிக் டேரக்டர் வந்து பிபி பாலாஜி, ஏற்கனவே இன்பா சூரன் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, காசிக்குப்பம் படத்துலேயும் அவர் பண்ணியிருக்காரு, அஞ்சு பாட்டு அருமையாக வந்திருக்கு. கேமராமேன் பிஞ்சலா ஷாம் நல்லா அற்புதமான வேலை செஞ்சுருக்கிறாரு, அது நீங்கள் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆடுகளம் நரேன், எண்ணுயிர் தோழன் ரமா மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் படத்தை வந்து பார்க்கணும், எங்களுக்கு உங்கள் மேலான ஆதரவு தரணும். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட கீர்த்தி சாவ்லா பேசுகிறேன். காசிக்குப்பம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் என்னோடய படம் தமிழ், ஆனே அப்புறம் ஆழ்வார், நானம் வெளிநிலை, ஊலின் முசை எல்லா படம் நடிச்சிருக்கேன். பட் அந்தளவுக்கு எனக்கு இது இல்லை, ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஆர்டிஸ்ட்க்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு அதை வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருக்கேன். ரொம்ப ஒரு நல்ல அருமையான நல்ல கேரக்டர், டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டர் பேர் வந்து என்னோட பேர் தான் கீர்த்தி. ரொம்ப சந்தோஷமான இந்த கேரக்டர் பண்ணும்போது எல்லா சீன்லும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், நடிப்பு இருக்கும், புது புது நடிப்பு இருக்கும், நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா இருந்தது. டாக்டர் கேரக்டர் சாதாரண டாக்டர் கிடையாது, அதை மக்களுக்காக நல்லா உதவி செய்வாங்க. டே நைட் உட்காந்து புது புது என்ன நோய் வருது அதுக்கு மாத்திரை தயார் பண்ணுவாங்க. என்ன தப்பாக இங்கே தப்பாக நடந்து நமக்கு தோணும், இதை கரெக்ட் இல்லை, தப்பாக விஷயம் தான், அதுக்காக சண்டை போடுவாங்க. நல்லா ஒரு போல்டு அண்ட் ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த படம் கதை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமே இருக்குன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வெளியில் வருதா, நம்ம மக்களுக்கு ரீச் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும். இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, காமெடி அப்புறம் ஆக்ஷன் எல்லா விஷயமும் இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லாமே இருக்கு. இது இதை தவிர ஒரு தனியாக ஒரு ஆர்வாணி ட்ராக் இருக்கேன். ஆர்வணி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி அம்மா அப்பா பாசம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எதுவுமே இருக்காது லைஃப்பில். அம்மா அப்பா இங்கே இந்த மாதிரி ஆள் பிறந்துவாங்க, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, அக்செப்டே பண்ண மாட்டேன், இதை நம்ம குழந்தை நம்ம பிள்ளை அது பாசமே இருக்காது பிடிக்காது, அவங்க எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ரொம்ப இந்த மாதிரி நான் யோசிக்க எனக்கு பிடிக்காது இந்த விஷயம்தான். பட் இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் போய் படம் பாருங்கள், உங்கள் குடும்ப கூட உட்காந்து இந்த படம் பாருங்கள். தீபாவளி படம் தான், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், மூவி கூட என்ஜாய் பண்ணுங்கள், தீபாவளி கூட என்ஜாய் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். பேர் வந்து ஆக்சுவலாக ரமேஷ், சினிமாவுக்காக தர்ஷன் பேர் வச்சுருக்கேன். காசிக்குப்பம் படம், இதில் காசிக்குப்பம் படத்தில் நான் ஒரு ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன், வரதன் என்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் அருண் சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் இயக்குனர், ஸோ அவருக்கு வந்து ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கேமராமேன் பிஞ்சலா ஷாம் பண்ணியிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் துரைவர்மன் பண்ணியிருக்காரு, மியூசிக் வந்து பாலாஜி சார் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி படம் இருக்குது. இதில் குப்பத்தில் வந்து நான் ஒரு அனாதையாக வருவேன், அதில் வந்து என்னை தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸி. இதில் காமெடி, சாங்ஸு, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் எல்லாத்துலேயும் இருக்கேன். இந்த வாய்ப்பு அளித்த அருண் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டேய் காசி, நான் யாருன்னு தெரியாமல் கையை வச்சுட்டேன். உனக்கு பணம் தெரியும், பதவி தெரியும், அந்தஸ்து தெரியும், உனக்கு ஒன்ன தெரியுமா என்ன தெரியும்? பிகன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் பேர் ஸ்பீடு சையர், காசிக்குப்பத்துடைய ஸ்டண்ட் இயக்குனர்.
இதில் வந்து ஹீரோவா அருமையா அறிமுக நாயகன் அருண் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு. அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர், அவரே ஹீரோ, எல்லாமே அவரே. இதில் வந்து ஒரு நாலு ஃபைட் இருக்குது. இந்த நாலு ஃபைட்டுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் எனக்கு பெரிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் இது. ஆனால் பத்து படம் பண்ண மாதிரி எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக எனக்கு ஆக்ஷன் பிளாக்கை அழகாக அவர் கோஆப்ரேட் பண்ணி கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு அந்த ஃபைட்டு ஒரு ஒரு ஃபைட்டும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து கீர்த்தி சாவ்லா மேடம் ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஹீரோனி சோமியா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, கீர்த்தி சாவ்லா மேடம் எனக்கு ரொம்ப அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 250-200 ஃபீட்ஸ் இருக்கும், அதுலேருந்து எனக்கு வந்து ரோப்பில் ரொம்ப அழகாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே வேறு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க உயிரை பணியை வச்சு அவங்க அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணி, நீங்கள் சேஃப்டி கொடுத்தா நான் பண்ணுற மாஸ்டர் அழகாக. இதே வேறு மாஸ்டர் இருந்தால் செலவு அதிகமாக இருக்கும். நான் வந்து ப்ரொடியூசரையும் பார்க்கணும், டைரக்டரையும் பார்க்கணும், என்னுடைய படத்தையும் பார்த்துட்டு, அதனால் வந்து செலவை கம்மி பண்ணி அவங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுத்து இந்த ஷார்ட்டை நல்லா எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, இந்த ஃபைட்டு கூட வந்திருக்கு. தீபாவளி ரிலீஸ் படம், இந்த தீபாவளியில் படத்தில் வந்து ரிலீஸ் நீங்கள் வந்து பார்த்து படத்தை பார்த்துட்டு வெற்றி வெற்றின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த படம் வெற்றி படிச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப லைஃப், எல்லாத்துக்கும் லைஃப். நன்றி, வணக்கம்.